بسم الله الرحمن الرحيم அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் சமூக அழகிய சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் இரவு நேரங்களிலே அவர்கள் வணக்கங்கள் செய்வார்கள். கணவனுடைய விளக்கத்தை பற்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலீஃபாக்களுடைய வரலாறையும் அதற்கு அடுத்து வந்த சில கலீஃபாக்களுடைய வரலாறையும் அதற்கு பிறகு நடந்த ஆட்சிகள், போர்கள், யுத்தங்கள், இது மாதிரியான வரலாறுகளை நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததையும் அவர்களுடைய சுருக்கமான வரலாறையும் நாம் தெரிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் நபி அவர்களுக்கு பிறகு ஆட்சி தலைவராக வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் சூசகமாக செய்கையாக சொன்ன சில விஷயங்களை நாம் என்ன செய்தோம், நாம் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே பல குழப்பங்கள் என்ன செஞ்சு நடந்துச்சு, முஸ்லீம் சமுதாயத்தில் பல குழப்பங்கள் என்ன செஞ்சு நடந்துச்சு. அதில் முதல் பிரச்சனையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் உசாமத்து இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ரோமர்களை வெற்றி கொள்வதற்காக, ரோமர்கள் மீது படையெடுப்பதற்காக என்ன செஞ்சுருந்தாங்க, ஒரு படையை தயார் செய்து வச்சுருந்தாங்க. தன்னுடைய இறுதி காலம், கடைசி நாட்கள் என்று கூட நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். படையை தயாராக இருந்தது, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்து விட்டதுனால அந்த படை செல்லாமல் அப்படியே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த படம் மதீனாவிலேயே தங்கி இருந்துட்டாங்க. ரோமரை, அந்த ரோம பேரரசை சாமை நோக்கி அவங்க என்ன செய்யல, போக. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். அபூபக்கர் சித்திக்ரலில் அவங்க வந்து ஆட்சி பொறுப்புக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ வந்த உடனே முதல் விஷயமாக அபூபக்கர் சித்திக்ரலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நபி அவர்கள் எந்த படையை தயார் செய்து வைத்திருந்தார்களோ அந்த படையை நம்ம என்ன செய்வோம், அனுப்புவோம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற சஹாபாக்கள் இதில் கொஞ்சம் தயக்கம் தெரிவிக்கிறாங்க, கொஞ்சம் பின்வாங்குறாங்க. என்ன அவங்க காரணம் சொன்னாங்கன்னு சொன்னால், நாம் வந்து இந்த நேரத்தில் இந்த படையை அனுப்ப வேணாம். அந்த நபி தோழர்கள்லாம் சொல்வதற்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க. என்ன காரணம், இப்போ வந்து நம்ம இந்த படையை அனுப்ப வேணாம். காரணம் என்னன்னு சொன்னால், அரபியர்களில் நிறைய பேர் முருதத்தை போயிட்டாங்க, மதம் மாறி போயிட்டாங்க. முருதத்துனா என்னது, மதம் மாறி போனவங்க, மதம் மாறி போயிட்டாங்க. அவன் நிறைய பேர் மதம் மாறி போனதுனால நாம் இந்த நேரத்தில் இந்த சூழலில் இந்த படையை அனுப்புனா அது வந்து சரி வராது. அதனால் கொஞ்சம் சூழல் கொஞ்சம் சரியாகட்டும், அதற்கு பிறகு நம்ம அனுப்புவோம் சொல்லி மற்ற சகாபாக்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதில் உறுதியாக இருந்துட்டாங்க. எந்த அளவுக்கு உறுதியாக இருந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, அவங்க நபி அவர்கள் எந்த படையை தயார் செய்தார்களோ அந்த படையை நான் என்ன செய்ய மாட்டேன், தாமதப்படுத்த மாட்டேன், அந்த படையை நான் அனுப்பியே தீர்வேன்.
சொல்லிட்டு சொன்னாங்க, பறவைகள் வந்து எங்களை வந்து பறித்து கொண்டு சென்றாலும் மதீனா, மதீனாவை சுற்றி வன விலங்குகள் காட்டு மிருகங்கள் ஒன்று சேர்ந்தாலும் வலவ் அன்னல் கிலாப ஜரத் பி அர்ஜுலி உம்மஹாத்தின் மூமினீன், உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுக்கெல்லாம் தாயாராக இருக்கக்கூடிய அன்னையராக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு பக்கத்தில் அவர்களை கடந்து நாய்கள் சென்றாலும் நான் என்ன செய்வேன், உசாமாவுடைய தலைமையின் கீழே ஒரு படையை நான் தயார் செய்வேன், அவங்கள நான் அனுப்புவேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க. அதான் எந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தாலும் நான் இதில் பின்வாங்க மாட்டேன், நான் அந்த படையை அனுப்புவேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதே அடிப்படையில் படையை தயார்படுத்தினாங்க. தயார்படுத்தின பிறகு சில நபி தோழர்கள் சொல்கிறாங்க, உசாமத் இப்னு ஸைத் இருக்கிறாரு, அவர் சின்ன ஆளாக இருக்கிறார், ஆனால் அவருடைய படையில் இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய ஆட்கள் தான் இருக்கிறாங்க, உசாமாவை விலகிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆளை கொண்டு வர வேண்டியது என்ன என்று நினைச்சாங்க சொல்கிறாங்க. அப்பவும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சம்மதிக்கலை. நபி அவர்கள் யாரை தலைமையாக வச்சிருந்தாங்களோ, பட தளபதியாக வச்சிருந்தாங்களோ, அவங்கள தான் நான் அனுப்புவேன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. ஆனால் இதில் பாருங்க, அமீருக்கு கட்டுப்பட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ஹலீஃபா சொன்ன உடனே அந்த மக்கள் கட்டுப்பட்டுட்டாங்க. கட்டுப்பட்ட பிறகு இதில் ஒரு நன்மை என்ன தெரியுமா, இதில் அடைந்த நன்மை என்னன்னு சொன்னால், மதினாவிலிருந்து இந்த மாதிரி ஒரு படை வெளியே போகும் பொழுது எல்லாரும் எண்ணிக்கொண்டார்களாம், யாரெல்லாம் என்ன இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தை மதம் மாறி போனாங்களோ அவர்கள், மற்ற சுற்றி உள்ள நாடுகள், சுற்றி உள்ள ஊர்கள் எல்லாரும் விளங்கிக்கிட்டாங்கன்னா, இன்னும் மதினாவில் உள்ள முஸ்லிம்கள் நபி அவர்களை இழந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, பலமாக தான் இருக்கிறாங்க, நபி அவர்களை இறந்து விடணும்னா அவங்க சோர்ந்து போகலை, பலவீனம் அடையலை என்று என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாரும் அந்த ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்களாம். அப்போ படையை அனுப்புனது ஒரு நல்லதுக்காக ஆகி போகிவிட்டது என்று என்ன செய்கிறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் உசாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில் படையை அனுப்புகிறாங்க. அந்த படை போகுது, அந்த படை வெற்றியும் கொள்ளுது, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் அந்த படை வெற்றி கொள்ளுது. மிகப்பெரிய ஒரு வெற்றியுடன் நினைச்சுறாங்க, மதீனாவை நோக்கி திரும்புகிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். இது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு அனுப்பின முதல் படை. ரோமர்களை நோக்கி உசாமத் இப்னு ஸைத் அவர்களுடைய தலைமையில் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் அனுப்பின முதல் படை, சரிங்களா. அடுத்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஜகாத் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிலர் சொன்னாங்க. ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்கள ரெண்டு பேர் இருந்தாங்க, ரெண்டு விதமான வகையில் உள்ளவங்க இருந்தாங்க. ஒன்று என்னன்னு சொன்னால், ஜகாத் நாங்கள் மொத்த மொத்தமாக அபூபக்கர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்போம், யார்கிட்ட கொடுக்க மாட்டோம், அபூபக்கர் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்க மாட்டோம், கொடுத்தால் ரசூலுல்லாஹிட்ட கொடுப்போம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, அதனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அபூபக்கர் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் என்னென்னா, ஒட்டு மொத்தமாக ஜகாத்து நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன கூட்டம். இது நாங்கள் அபூபக்கர் அலைஹிஸ்ஸலாம் கையில் தான் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு பிரிவினர் சொன்னாங்க. இன்னொரு பிரிவினர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நாங்கள் ஜகாத்தே கொடுக்க மாட்டோம் என்று என்ன செஞ்சாங்க, ஜகாத்தை மறுத்தாங்க. அப்போ இவர்களை அடக்குவதற்காகவும் அபூபக்கர் சித்திகள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு படையை தயார் பண்ணாங்க. அப்போ வந்து அபூபக்கர் சித்திகள் விளையாட்ட வந்து மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க. முதல் கூட்டத்திட்ட அந்த ஜகாத்து நாங்கள் அபூபக்கர் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் தரமாட்டோம்னு சொன்னாங்கல்ல, அவங்க விஷயமாக பேசுவதற்கு என்ன செஞ்சாங்க, சகாபாக்கள் வந்தாங்க, வேண்டாம் அவங்கள கொஞ்சம் விட்டு பிடிங்க, அவங்க மனசு மாறட்டும், அவங்களுடைய மனசு மாறட்டும், மனசு மாறிடுவாங்க, உங்கள்கிட்ட ஜகாத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அதை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. கொஞ்ச நாளில் அந்த மக்கள் திருந்தி அவங்களும் என்ன செஞ்சாங்க, ஜகாத் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, ஜகாத் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அபூபக்கர் சித்திகள் இல்லாமல் ஒரு படையை தயார் பண்ண உடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அபூபக்கர் சித்திகள் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க,
நீங்க வந்து படைய தயார் பண்றீங்க, அந்த மக்கள் தொழுறாங்க, அந்த மக்கள் ஈமான் கொண்ட மக்கள், அந்த மக்கள் ரசூல்லாவை ஈமான் கொண்ட மக்கள், வேதத்தை நம்பி எல்லாத்தையும் நம்பி இருக்கிறாங்க, அந்த மக்கள்கிட்ட நீங்க எப்படி போக செய்வீங்க? உங்கள்ட்ட தான் ஜகாத் தர முடியாதுன்னு சொல்றாங்க. மொத்தமே ஜகாத் கடமை இல்லைன்னு சொல்லலையே, மறுக்கலையே, அந்த மக்கள்கிட்ட நீங்க எப்படி போற செய்வீங்க என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திகளா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உமிர்து அன் உகாதில நாஸ ஹத்தா யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், மக்கள் கலிமா சொல்லி நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எவர் சொல்வாரையானால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, என்னிடமிருந்து பாதுகாப்பு பெற்றுவிட்டார். அவருடைய ரத்தங்களுக்கும் அவர்களுடைய பொருட்களுக்கும் என்ன செய்து விட்டார், பாதுகாப்பு பெற்றுவிட்டார். யார் வந்து ஜகாத்தையும் தொழுகையும் பிரிக்கிறாரோ, எப்படி சலாத்த தொழுகைய ஜமாத்தோட தொழுகணுமோ அது மாதிரி ஜகாத்தையும் கொடுத்தா ஆகும், ரெண்டையும் பிரிக்க முடியாது. யார் பிரிப்பாரா என்றால், நிச்சயமாக நான் என்ன செய்வேன், அவங்களோட போர் செய்வேன்னு சொன்ன உடனே உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹுடைய பேச்சை நான் கேட்ட பிறகு என்னுடைய உள்ளம் விரிவடைந்தது, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விரிவடைய செய்து விட்டான் என்று என்ன உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதாக நம்ம சஹீஹ் புகாரியில் நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன செய்து நடக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நபி அவர்கள் இறந்து போன உடனே அரபியர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. அவங்க வந்து இந்த மக்கா வெற்றியில் மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வராங்க, எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி வந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த மக்கள் பேரோட பேரா நாலு பேரோட அஞ்சு பேரா ஒரு விஷயமாக இருப்பாங்க, மார்க்கத்தை விளங்கி நபி அவர் என்ன சொல்லுவாங்க, என்ன அவங்க விஷயம் சொல்ல வராங்க, மறுமையில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாக இஸ்லாத்தை வந்த மக்கள் அந்த அரபியர்கள். அதில் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால், அசதுன்னு கத்துஃபான், அசது கத்துஃபான் இப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. இவர்களுக்கு தலைமையில் துளைகான் என்று ஒரு இருந்தார், பின்னால் இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இந்த கூட்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, முருத்தத்தை போயிடுச்சு, சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், இவங்களுக்கு அஷாத் இப்ன கைஸ் அது கிந்தி அப்படின்னு சொல்லி ஒருவர் இருந்தார், அவர் தான் தலைமையில் இருந்தார். இந்த கூட்டமே என்ன செஞ்சிருச்சு, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதஹிஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், இவங்களுக்கு தலைமையில் இருந்தவங்க யாருன்னா, ஒரு தன்னை நபின்னு சொல்லி வாதிட்டவன் பொய்யன் அஸ்வத் அல் அனசி அப்படிங்கிறவன், தன்னை நபின்னு சொல்லி வாதிட்டான், அவங்களுக்கு தலைமையாக இவன் தான் இருந்தாங்க, இவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி பனு ஹனீஃபா என்று ஒரு கூட்டத்தார்கள், இந்த பேரெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுருக்க வேணாம், இது ஒரு கேள்வியாக நம்ம கேட்க மாட்டோம், ஏன்னா நிறைய பேர் புரியாத பேர்கள் இது எல்லாமே, சரிங்களா. பனு ஹனீஃபா இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ கூட்டத்தார்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க. மொத்த மொத்தமாக எப்படி ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ, மக்கா ரசூலா மக்காவை வெற்றி கொண்டுட்டாங்கன்னு சொல்லி செய்தி கேள்விப்பட்ட உடனே எப்படி கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் சொல்றான்ல, இதாஜ ரசூலுல்லாஹி வல் ஃபதஹ் வரைதன்னாஸ யதுஹுலூனா ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, மக்களை நீ கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழைவதை பார்த்தால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், நீ அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை கொண்டு நீ தஸ்பீஹ் செய்வீராக, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக, வஸ்தக்ஃபிர்ஹு அதற்காக நீ இஸ்திக்பார் செய்வீராக என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அத்தியாயத்தில் என்ன சொல்றான், கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வருவாங்க, கூட்டம் கூட்டமா எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ, நபி அவர்கள் இறந்து போன உடனே கூட்டம் கூட்டமா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதான் ஒரு விவரம் தெரியாம வந்தாங்கன்னு வைங்களேன், அப்படியே வெளியே போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், மக்கள் வாராங்கன்னு சொன்னா அந்த மக்களுக்கு ஈமானை பத்தி இஸ்லாத்தை பத்தி சொல்லணும். நமக்கு இதோடு இந்த வாழ்க்கை முடிஞ்சு போறதில்லை, இந்த வாழ்க்கைக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அதையெல்லாம் எடுத்து சொல்லி ஆழமாக அவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த ஈமானுடைய விஷயங்களை போதிக்கணும், அது கடமை. இல்லைன்னு வைங்களேன், அவங்க ஒரு விஷயத்துக்காக வருவாங்க, அப்படியே என்ன செய்வாங்க, அந்த நோக்கம் நிறைவேறலான்னு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. இப்படித்தான் இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைக்கிற விஷயம், அதுக்கு தான் இதை சொல்கிறேன், கூட்டம் கூட்டமாக என்ன செஞ்சாங்க போயிட்டாங்க.
அதை இவன் இவன் இந்த பனு ஹனீஃபாவுக்கு யார் தலைமை இருந்தா? முசைலமா அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். இவனும் தன்னை நபின்னு சொல்லி வாந்திட்டவன் பொய்ய, சரிங்களா? இவனோட சேர்ந்து அப்படி இஸ்லாத்து விட்டு வெளியே போயிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா சுலைம், சுலைம்னு ஒரு கூட்டம், பனி சுலைம் இவங்களுக்கு தலைமையில ஃபஜஅத்துன்னு ஒரு ஆள் இருந்தார். அவங்களோட இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி பனு தமீம், இப்படி நிறைய கூட்டங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த ஆசிரியர் பட்டியல் போடுற நிறைய கூட்டங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. நபி அவர்கள் இருக்கிற வரையும் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்துல இருந்தாங்க. நபி அவர்கள் போன பிறகு, மரணிச்ச பிறகு வெளியே போயிட்டாங்க. இப்ப இவங்க தான் எழுச்சுவாங்க நாளைக்கு அந்த ஹவுலுல் கௌசர் தடாகத்துல நீர் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வருவாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கறவரை இவங்க என்ன எதுவாக இருந்தாங்க? நபி தோழராக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுச்சுவாங்க, அவங்கள அழைப்பாங்க, வாங்க வாங்க என்னுடைய தோழர்கள். மலக்குமார்கள் வந்து தடுத்துருவாங்க. ஏன் தடுக்கிறேன்னு கேட்பாங்க. அப்போ மலக்குமார்கள் சொல்வாங்க, இவங்க வந்து முர்தத்தீன அலா ஆகாபிஹிம், இன்னொரு ரிவாயத்தில் முர்தத்தீன அலா அதுபாரஹிம், வந்த வழியே திரும்பி போயிட்டாங்க இவங்கெல்லாம். முர்தத், நான் இடத்துல சொன்னா இல்லையா, முர்தத்தா போயிட்டாங்க. இன்ன கலா ததிரி மா ஹதஸ் பாதக், நீங்க மரணித்த பிறகு இவங்க என்ன குழப்பத்தை ஏற்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால இவங்க உங்களுடைய தோழர்கள் கிடையாதுன்னு சொல்லி மலக்குமார்கள் தடுத்துருவாங்க. இந்த கூட்டத்தை தான் தடுப்பாங்க. ஆனா சிலர் என்ன விளங்கிக்கிட்டாங்க, என்ன விளங்கிக்கிட்டாங்க, சஹாபாக்கெல்லாம் ஹவுலுல் கௌசருக்கு வர முடியாது, நபி தோழர்கள் மலக்குமார்கள் தடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களை மட்டம் தட்டுவதற்காக, சகாபாக்களை இழிவுபடுத்துவதற்காக, குறைச்சி மக்கள்கிட்ட காட்டுவதற்காக இந்த மாதிரி பேசுறாங்க. அபூபக்கர் போவாங்களா, அப்படி தடுக்கப்படுவாங்களா? சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவங்க தடுக்கப்படுவாங்களா? பத்ர் போர்ல கலந்து கொண்டவங்க தடுக்கப்படுவாங்களா? என்ன அதே மாதிரி ஹுதைபியாவில் கலந்து கொண்டவங்களை பத்தி ரசூலா சொன்னாங்களா, இதுல யாரும் நரகம் போக மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே, 1500 மேற்பட்ட சகாபாக்கள் இருந்தாங்க, அவங்கள யாரும் தடுக்கப்படுவாங்களான்னு கேள்வி கேட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? பதில், தடுக்கப்படுவாங்க, சஹாபாக்கள் போக மாட்டாங்க. அப்ப நீ போவியா? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அந்த ஹவுலுல் கௌசர் கொடுக்கலன்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு கொடுப்பானா? அப்ப இந்த மாதிரி சித்துனாவினா குழப்பத்தினா இந்த காலத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, விவரம் தெரியாம, மார்க்கம் தெரியாம, வரலாறு தெரியாம என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரி கூட்டத்தார்கள் என்ன செய்வாங்க, நாளைக்கு ஹவுலுல் கௌசர் விட்டு தடுக்க போடுவாங்க. இப்ப இந்த கூட்டத்தார்களுக்கு எதிரான போர் செய்ய வேண்டி இருக்குது, சரிங்களா? சும்மா கிடையாது. இந்த கூட்டத்தில் ஏன் சொன்னேன், மதம் மாறி போயிட்டாங்க. இஸ்லாத்தில் மதம் மாறி போயிட்டாங்கன்னு சொன்னால் ஒன்று, அவர்களை கூட்டு வந்து உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசணும். முதல்ல இஸ்லாத்தை பற்றி சொல்லணும், ஆதாரங்களை நிலைநாட்டணும். ஆதாரத்தை வலுவாக நிலைநாட்டின பிறகு அவன் எதுவுமே பேச முடியாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது ஒன்று, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் அல்லது அவன் கொல்லப்படணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். இப்போ இந்த இவ்வளோ கூட்டமும் போயிருக்கிற இந்த கூட்டத்துக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டியிருக்குது. இது யாருக்கு மேலே கடமை? அபூபக்கர் சித்திகள் மேலே கடமை. அபூபக்கர் சித்திகள் ஆட்சி பொறுப்பை கூட ஏற்று நிம்மதியாக பெருமூச்சு விட முடியல. ஆனால் அதுக்குள்ளேயே என்ன செய்யுது, ஒரு கூட்டம் சகாத்தரமாக இருக்குது, இன்னொரு கூட்டம் கூட்டமாக என்ன செய்யுது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போகுது. இப்படி பெரிய பிரச்சனைகள். நபி அவர்கள் அப்போ தான் மரணிச்சிருக்கிறாங்க. என்னன்னு தெரியாத வகையில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருச்சு, சரிங்களா? இப்போ கொஞ்சம் அமைதியா இருந்தம்மா. அபூபக்கர் சித்திகள் என்ன செஞ்சாங்கன்னா, ஹானித் பின் வலீத் அவங்கள கூப்பிட்டாங்க. இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படை தளபதி, சைஃபுல்லான்னு சொல்லுவாங்க இவரை பத்தி, அல்லாஹ்வுடைய மால். என்ன இந்த ஹானித் பின் வலீத் ரதியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு அவங்க கையில கொடியை கொடுத்து, இந்த தொலைகாண்டு ஒரு ஆள் வெளியே போனார்ல, அவங்களும் அவங்களுக்கு கீழே உள்ள கூட்டத்தார்களும் அவங்களுக்கு எதிராக நீங்கள் போங்க, போய் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு யுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி இக்ரிமத் இப்னு அபி ஜஹல், இது யாருன்னு சொன்னால் அபு ஜஹலுடைய மகனார், அவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அபு ஜஹல் தான் இஸ்லாத்துக்கு வரல, பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். அவருடைய மகனார் இக்ரிமா, அவர் இஸ்லாத்துக்கு தான் வந்துட்டார் பின்னால், பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் கையில் கொடியை கொடுத்து, இந்த முசைலமா இருக்கிறான, தன்னை நபின்னு வாதிட்டான, அவனுக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி அனுப்புனாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலித் இப்னு சயீது, அதே மாதிரி அம்ரு இப்னு அல்ஆஸ், அதே மாதிரி அலா அல் ஹதரமி, ஹுதைபத் இப்னு மஹ்சன், இந்த மாதிரி பல நபி தோழர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஒரு படையை ரெடி பண்ணி கையில் கொடியும் கொடுத்து, நீங்கள் என்ன செய்யுங்க, யாரெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்களோ அவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அனுப்பி விட்டாங்க. என்ன செஞ்சாங்க, அனுப்பிச்சு விட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, போனாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுங்க அந்த மக்களுக்கு, யார் எந்த மக்கள்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புனாங்க. என்ன செய்தி, இன்னி புஇஸ்து இலைக்கும் ஃபி ஜைஷின் மினல், இன்னி புஇஸ்து இலைக்கும் ஃபி ஜைஷின் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார், அன்சாரிகள் முஹாஜிர்கள் சேர்ந்து நான் ஒரு படையை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, இவங்க வந்தால் இவங்கள்ட்ட சரணடைஞ்சிருங்க. உங்கள்கிட்ட நாங்கள் ஈமானை தவிர வேறு நாங்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம், திரும்ப நீங்கள் ஈமான் கொள்ளணும், இதை தவிர நாங்கள் உங்கள்கிட்ட எதையும் எது பொண்ணையோ பொருளையோ எதையும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு செய்தியை சொல்லி அனுப்புனாங்க. இதில் அவ்வளவுலையும் என்ன வெற்றி தான் கிடச்சி, அதை பற்றி நம்ம விரிவாக ஒவ்வொரு நாளும் அதை ஒரு சில செய்திகளோடு நம்ம என்ன செய்கிறோம், சொல்ல இருக்கிறோம், சரிங்களா. அதை நம்ம அப்போ அந்த கூட்டம் யார், அந்த கூட்டத்தினுடைய தலைவன் யார், எந்த நாட்டில் இருந்தாங்க, எப்படிலாம் யுத்தம் நடந்துச்சு, சஹாபாக்களுடைய வீரம் எப்படி அங்கே வெளிப்பட்டுச்சு, எப்படிலாம் சஹாபாக்கள் அங்கே தன்னுடைய தியாகம் செஞ்சாங்க, உயிரை தியாகம் செஞ்சாங்க அப்படிங்கிற வரலாறையெல்லாம் நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் அஸ்வத் அனசின்னு ஒருத்தர் இருந்தான், அல் அஸ்வத் அனசி, இதை மட்டும் நல்ல பேர் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன், அஸ்வத், சரிங்களா. இவன் வந்து என்ன செஞ்சான்னு சொன்னால் தன்னை நபின்னு சொல்லி வாதிட்டான், அஸ்வத் அனசின்னு சொல்லி என்ன செஞ்சான், தன்னை நான் ஒரு நபி தான் அப்படின்னு சொல்லி வாதிட்டான். நபி அவர்கள் இறந்த பிறகு என்னை நீங்கள் நபியாக ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 700 நபர்களோடு ரசூல்லாவுடைய காலத்தில் யமன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இப்போவும் இருக்குது, அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா சன்னா, யமனுடைய தலைநகரம் இன்றைக்கும் சன்னாண்டாக இருக்குது, அந்த சன்னாவில் போய் இருந்துட்டான். இருந்து என்ன செஞ்சான்னு சொன்னால் அங்குள்ள மக்கள்கிட்ட அவனுடைய ஃபித்னாவையும் குழப்பத்தையும் சொல்லி அந்த மக்களை, நிறைய மக்களை வென்றெடுக்க ஆரம்பித்தான். ஒரு 700 நபரோடு போய் யமனுக்கு போய் யமனில் தங்கியிருந்து அங்குள்ள மக்களையும் என்ன செஞ்சான், வழிகெடுக்க ஆரம்பிச்சிட்டான், பெரிய ஃபித்னா ஆரம்பிச்சு. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமாயா, கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டாங்கன்னு வைங்களேன் ஒரு நாடாக ஆகுவாங்க, ஒரு படையை திரட்டுவாங்க, யாருக்கு எதிராக திரும்புவாங்க, முஸ்லீம்களுக்கு எதிராக திரும்புவாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக திரும்புவாங்க. அப்போ இவங்க வளர்வதற்கு முன்பாக இவங்களை வந்து என்ன செய்யணும், ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஃபைரோஸ் அத்-தைலமின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க, ஃபைரோஸ் அத்-தைலமின்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க, இவங்களை என்ன செஞ்சாங்க, அனுப்புனாங்க, இவங்களை என்ன செஞ்சாங்க, அனுப்புனாங்க, நீங்கள் போங்க யமனுக்கு போங்க அப்படின்னு சொல்லி. இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நல்ல ஒரு அறிவாளி, ஒரு நல்ல தந்திரமாக வேலை செய்யக்கூடியவர், எதிரிகளை எப்பப்போ பார்த்து எப்பப்போ கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல திட்டம் திட்டக்கூடியவர். இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அணக்கம் இல்லாமல் இந்த அஸ்வத் அனசி இருக்கிறான, இவன் தூங்கக்கூடிய இடத்துக்கே போயிடுறார், எங்கே தூங்குவானோ அந்த இடத்துக்கே நேரடியாக போயிடுறார். அந்த அளவுக்கு ஒரு தந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வீரறிவர். நேரம் போகிறாங்க, போன உடனே எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்து அவனை என்ன செய்கிறாங்க, முதல்ல க்ளோஸ் பண்ணுறான், கொல்லப்படுறான். யார், பொய்யன். ஆனால் இந்த அஸ்வத் அனசியுடைய மனைவி வந்து நல்லவங்க, மனைவி வந்து என்ன, நல்லவங்க. ஒரு கெட்டவங்க கையில் பொதுவாக ஒரு நல்ல மனைவி என்ன செய்வாங்க, சிக்கியிருப்பாங்க. எப்படி ஒரு ஃபிரௌனுக்கு கீழே எப்படி வந்து அவங்க இருந்தாங்களோ, ஆசியா அம்மா இருந்தாங்களோ அது மாதிரி இவனுக்கு கீழே அந்த அம்மா நல்ல அம்மா இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவனை கொண்ட உடனே அங்கேருந்து ஒரு பெரிய சத்தம் கிளம்புது, அவன் சத்தம் போடுறான், தன்னை வந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லி. உடனே அவனை சுற்றி இருந்த வீரர்கள் எல்லாம் அவனை பாதுகாக்கிறதுக்கு ஓடி வராங்க.
ரூமுக்குள்ள வந்த உடனே அவங்க மனைவி சொல்லிடுறாங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் திரும்பி போங்க, இங்கே ஒன்றும் நடக்கலை, உங்கள் நபிக்கு வந்து வகி வருது, அந்த வகி வர்றத அப்படி சத்தம் போடுறாரு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கலை, நீங்கள் போங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதை கேட்டுட்டு அவங்க எல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, திரும்பி போயிடுறாங்க. இவர் கதையை முடிச்சுட்டு இருந்துடுறாரு, வெளியே வந்துடுறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி என்ன செஞ்சு நடந்துச்சு. இப்போ அஸ்வத் அலானசி அந்த போரில் என்ன செஞ்சான், கொல்லப்பட்டு போனான். என்ன செஞ்சப்பட்டான், கொல்லப்பட்டு போனான். இப்போ என்ன நடக்குதுன்னா, அடுத்து இவனை பின்பற்றிய மக்கள் இருக்காங்களே, இவங்களையும் ஒரு வழி பண்ண வேண்டி இருக்குது. ஏங்கன்னா அதுக்குள்ளேயே இன்னொருத்தன் முளைச்சி வந்துடக்கூடாது. ஏங்கன்னா நபிக்கு ஆசைப்பட்டவங்க ரொம்ப குறவு இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் கூட ஒருத்தர் இருந்தான், தெரியுமா உங்களுக்கு யாரு? ஆ யாரு? ஆ, மிர்சா குலாம் அகமது காதியானி. இந்தியா பாகிஸ்தான் பிரியும் பொழுது பாகிஸ்தானுக்கு போயிட்டான். பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் இருக்குது, இந்தியாவில் ஒரு பஞ்சாப், பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் இருக்குது. அந்த பஞ்சாப்ங்கிற அந்த மாகாணத்தில் காதியான்கிற ஊர் இருக்குது. அந்த ஊரில் பிறந்தவன் தான் மிர்சா குலாம். அந்த ஊரில் பிறந்தவன் தான் மிர்சா குலாம். அவன் முதல்ல தன்னை மகிதின்னு சொன்னான். அடுத்து படிப்படியாக அப்படி என்ன செஞ்சிருச்சு, ஃபித்னா கூடி போயிடுச்சு. இன்றைக்கி அப்படித்தான் சிலர் நபின்னு சொல்லி தன்னை சிலர் சொல்லலை, ஆனால் அந்த அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வராங்க. நல்லா பாதுகாக்கணும் அந்த மக்களை விட்டு. அப்போ வந்து இந்த மிர்சா குலாம் முகமது என்ன செய்யறான், முதல்ல தன்னை மகிதின்னு வாதிடுறான். பிறகு என்ன, நான் தான் ஈசான்னு சொல்கிறான். பிறகு தன்னை நான் தான் நபின்னு சொல்கிறான். இவனும் என்ன, அல்லாஹ் இவனுக்கு ஒரு இழிவான தண்டனை கொடுத்தான். என்ன தண்டனை, என்ன தண்டனை கொடுத்தான்னு சொன்னால், கடைசி நேரத்தில் படுத்த படுக்கையாக இருந்து கொண்டே மலஞ்சலம் கழித்து கொண்டே அவன் என்ன செஞ்சான், எந்த இடத்துல மலஞ்சலம் கழித்தானோ அந்த இடத்துல அல்லாஹ் அவனுடைய அவனை சாகடித்தான். அவனை என்ன செஞ்சான், அல்லாஹ் சாகடித்தான். இழிவு, ரொம்ப மோசமான ஒரு இழிவு அவனுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொய்யர்களுக்கும் ஏற்படும். இஸ்லாத்தின் பேரில் யாரெல்லாம் கையடிச்சாங்களோ, மாயடிச்சாங்களோ, அவங்களுக்குள்ள இழிவு நிலை என்ன, ஏன்னா இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கை வைக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலவு தக்காவல அணினா பாதல் அக்காவியல். அல்லாஹ் சொல்கிறான், இந்த முகமது இருக்கிறாங்களே, நான் சொல்லாத ஒன்றை சொல்லிவிட்டு நான் என்ன செய்வேன், அவருடைய பெடரின் நரம்பு பிடிச்சி நான் என்ன செய்வேன், தரிச்சிருவாங்கிறான் அல்லாஹ். அந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு எதிராக கடுமையான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த மார்க்கத்தில், இந்த மார்க்கத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லணும். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவனாவது ஒருத்தன் சொல்வானே ஆனால் அல்லாஹ் விடமாட்டான், கேவலப்படுத்திடுவான், அசிங்கப்படுத்திடுவான். நம்மளுக்கு அந்த நிலைமை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செஞ்சோம் நம்ம நினைக்கக்கூடாது. சத்திய மார்க்கத்தை பின்பற்ற வகையில் பின்பற்றணும். கண்ட ஆளுக்கு பின்னால் நம்ம போனோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்பட்ட இழிநிலை தான் நமக்கு என்ன செய்யும், ஏற்படும். நல்லா பாதுகாக்கணும் நம்மளை. எதுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு, அல்லாஹ் நம்மளை என்ன செய்யணும், இந்த உலகத்திலையும் பாதுகாக்கணும், இழிவை விட்டு மறு உலகத்திலையும் இந்த இழிவை விட்டு என்ன செய்யணும், நல்லா நம்மளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இவ்வளவு முயற்சிகள், இவ்வளவு கஷ்டத்துக்கு வேணும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் இந்த மாதிரியான ஒரு இழிவைத்தான் என்ன செய்வான், நல்லா வழங்குவான். அதே மாதிரி மிர்சா குலாம் அகமது காதியானிங்கிறவனுக்கும் அதான் வளர்ந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் ரஷாத் கலீஃபான்னு ஒருத்தர் தான், ரிச்சர்ட் கலீஃப் அவன் பேர், ஒரிஜினல் பேர் ரிச்சர்ட் கலீஃப். ரஷாத் கலீஃபான்னு பேரை மாற்றிக்கிட்டான், தாடியும் இருக்காது ஒன்றும் இருக்காது. நீங்கள் யூடியூப்பில் போய் அடித்து பார்த்தீங்க, ரஷாத் கலீஃபான்னு அடிச்சுங்க, ஒன்றும் இருக்காது, தாடியும் இருக்காது, தொப்பியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. என்ன செஞ்சான், அவனும் நானும் ஒரு தூதர் தான் அப்படின்னு குரானோட ரெண்டு வசனத்தை எடுத்து துறை கட்டி போட்டு, இது குரானோட வசனம் கிடையாதுன்னு சொன்னான். மெண்டல் குரூப், அது ஒரு குரூப், 19 குரூப்புன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு குரூப் என்ன செஞ்சு வந்துச்சு, அவன் தன்னை நபின்னு சொல்லி பார்த்துட்டான். இப்படி இது எதுக்கு சொல்கிறேன்னா, நபி பதவிக்கு ஆசைப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதில் முளைச்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மக்களை நோக்கி திரும்ப என்ன செஞ்சாங்க, ஃபைரோஸ் தைலமி திரும்பினாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு ஆள் அழைச்சாரு, என்ன அழைச்சாரு, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமது இருக்கிறாங்களே அவங்கள நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறோம். அண்ணன் அபுகலா, இந்த அஸ்வதுடைய பேர் வந்து அபுகலா, ஒரிஜினல் பேர் அபுகலா. இவன் இருக்கிற கர்தா, இவன் பொய்யன் என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று என்ன செஞ்சாங்க, முஸ்லீம்களை அழைச்சி சொன்னாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படி சொன்ன உடனே, இந்த கூட்டம் கூட்டமாக மக்கள் நின்ற உடனே இந்த பொய்யன் இருக்கிறான அஸ்வது அவனுடைய தலையை வெட்டி கொண்டு வந்திருந்தாங்க. ஏற்கனவே தலையை தூக்கி அவங்க பகிர்வத்துக்கு போடுறாங்க, இந்த பொய்யனுடைய தலை பிடிச்சிக்கிடுங்க அப்படின்னு.
அங்க குட்டு வெளிப்பட்டுறது. ஓ, இவன் தான் நபின்னு சொல்லி தன வாதித்தானோ, இவனுக்கே இழிவு, இப்படி இழிவு ஏற்பட்டுருச்சோ அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி அபூபக்கர் சித்திக் ரலில்லாவுடைய ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சு நடந்துச்சு. இதை எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலில்லாவுடைய ஆட்சி பொறுப்பு ஏற்ற அந்த கொஞ்ச நாள்லேயே இவ்வளோ பிரச்சனைகளை என்ன செய்து ஏற்படுது. ஆனால் இந்த பிரச்சனை எப்போ இல்லை, உமர் அலில்லாவுடைய காலத்தில் இல்லை. உமர் அலில்லாவுடைய ஆட்சி காலம் ரொம்ப அமைதியான ஆட்சி காலம், நிறைய யுத்தங்கள் நடந்துச்சு, ஆனால் குழப்பங்கள் என்ன செய்யலை, உள்நாட்டு குழப்பங்களோ இங்கிருந்து யாரும் வெளியே போடுறதோ எந்த இதுவும் என்ன செய்யலை, நடக்கலை. உமர் அலில்லான்னு அவங்களுக்கு பயந்து நிறைய பேர் என்ன செஞ்சுருந்தாங்க, வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் வந்து ஒரு கேட்டு மாதிரி, அந்த கேட்டு எப்போது உடைக்கப்படுமோ மீண்டும் குழப்பம் வந்துடும் சொல்லி சொன்னாங்க. உமர் அலில்லாவுடைய அந்த அளவுக்கு அவங்கள பற்றி முன்னறிவிப்பு பண்ணி வச்சுருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய ஆட்சி காலம் மிக தெளிவான ஒரு ஆட்சி காலமாக இருந்தது. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலில்லாஹுடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்தது. ஒரு தனி மனிதராக நின்று ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு குழப்பங்களையும் என்ன செஞ்சார், அவர் அடக்குனாங்க. அபூபக்கர் சித்திக் ரலில்லாஹு என்ன செஞ்சாங்க, அடக்குனாங்க. இன்னும் சில யுத்தங்கள்லாம், முக்கியமான யுத்தங்கள்லாம் இருக்குது, யமாமா யுத்தம். இந்த யுத்தத்தில் சஹாபாக்கள் செய்த அர்ப்பணிப்பு, தியாகம், இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்காக நபித்தோழர்கள் இந்த யமாமா யுத்தத்தில் தான் நிறைய ஹாஃபிதுகள்லாம் கொல்லப்பட்டாங்க. குரானை மனன் செய்த நிறைய ஹாஃபிதுகள் இன்னைக்கு ஹாஃபில் தொலை வைக்கிறார. இந்த மாதிரி குரான் மனன் செஞ்ச நபித்தோழர்கள் சாலிம் ரசூலா சொன்னாங்க, இந்த இவங்கள்ட்ட போய் குரான் எடுத்துக்கிடுங்கன்னாங்க, குரானை படிச்சுக்கிடுங்கன்னாங்க. அந்த சாலிம் கொல்லப்பட்டது அந்த யமாமா யுத்தத்தில் தான். அதுக்கு பிறகுதான் உமர் அலில்லா என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக்கிட்ட வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, குரானை மனநம் செய்தவங்க இறந்து போயிட்டாங்க, குரானை நீங்கள் ஒன்று சேரணும்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இந்த யுத்தத்துக்கு பிறகுதான், அதனால் இந்த யுத்தத்தை பற்றியும் என்ன செய்யணும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதை பற்றி நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு நாம் தெரிந்து கொள்வோம்.